கர்மவினைனா என்னன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் இன்னைக்கு இந்த கதையை உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா வாழ்ந்து வந்தாருங்க. அந்த ராஜாக்கு அன்னதானம் பண்றதுனா ரொம்ப பிரியம். யார் அவரை தேடி வந்தாலும் அவருக்கு உணவளிச்சு வந்தாரு. அதே சமயம் ஒரு இடத்துல ஒரு கழுகு தன்னோட உணவுக்காக ஒரு பாம்பை வேட்டையாடி தன் வாயால் தூக்கி கொண்டு போயிட்டு இருந்துச்சு. போற வழியிலேயே அந்த பாம்பு இறந்து போயிடுச்சுங்க. அந்த கழுகு போன பாதை எதுனா அந்த ராஜா அன்னதானம் பண்ணுறக்காக உணவு சமைச்சு வச்சுருந்தார் இல்லையா, அந்த உணவு மேலே பறக்கிற சமயம் என்னாச்சுன்னா இறந்து போன அந்த பாம்போட வாயிலேருந்து ஒரு சொட்டு விஷம் அந்த உணவில் விழுந்துருச்சுங்க. இந்த விஷயம் தெரியாத அந்த ராஜா அன்னதானம் கொடுக்கறக்காக அந்த உணவை எடுத்து ஒரு பிராமணருக்கு கொடுத்துட்றாரு. அந்த பிராமணரும் அந்த உணவை சாப்பிட்டு இறந்து போயிடுறாருங்க. இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய கர்ம வினை கணக்கை தீர்க்கறக்காக சித்திரகுப்தன் முன்னாடி நிற்கிறாரு. அப்போ சித்திரகுப்தனுக்கு இவர் இறந்து போனதுக்கான கர்ம வினை கணக்கை யார் மேலே எழுதுறதுன்னு ஒவ்வொரு விஷயமாக யோசனை செஞ்சு பார்க்குறாரு. அதாவது கழுகு தனக்கு உணவு வேண்டி அந்த பாம்பை வேட்டையாடி எடுத்து போனது அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இவர் இறந்ததுக்கும் அந்த கழுகு தான் இறைய தூக்கிட்டு போனதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இன்னொரு விஷயம், அந்த விஷம் பாம்புடையது இல்லையா, ஆனால் அந்த பாம்பு இறந்ததுக்கப்புறம் தன்னை அறியாமல் விழுந்த விஷத்துக்கு பாம்பு எப்படி காரணமாகும், அதுவும் கிடையாது. அப்போது அந்த உணவை கொடுத்தது யார், ராஜா. அப்போது ராஜா மேலே இந்த கணக்கை எழுதலாமான்னு பார்த்தா அந்த விஷம் விழுந்த விஷமே அந்த ராஜாவுக்கு தெரியாது. அவர் ஏதோ நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அன்னதானம் கொடுத்தாரு. அப்போது நல்லது செஞ்ச ஒருத்தர் மேலே எப்படி இந்த கணக்கை எழுதுறதுன்னு ரொம்ப குழம்பி போன சித்திரகுப்தன் என்ன பண்ணுறான்னா யமதர்ம ராஜா கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாரு. யமதர்ம ராஜா யோசனை செஞ்சு பார்த்துட்டு, எரி சித்திரகுப்தா நீ கொஞ்ச நாள் காத்துரு, இதுக்கான விட உனக்கு சீக்கிரமே கிடைக்கும்னு சொல்கிறாரு. சித்திரகுப்தாவும் அவர் போய் அவரோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். சில நாட்கள் கழித்து அதே ராஜா வாழ்ந்த அந்த ஊருக்கு நாலு பிராமணர்கள் வராங்க. அரண்மனைக்கு போகிறக்கு வழி தெரியாமல் ஒரு இடத்துல நின்று யோசனை செஞ்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல பானை விற்கிற ஒரு அம்மா நின்றுட்டுருக்காங்க. அந்த அம்மா கிட்ட போய் அரண்மனைக்கு போகிறக்கு வழி என்னன்னு அவங்க கேட்க, அந்த அம்மா இதோ அங்கே தெரியுது பாருங்கள், அந்த பாதையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அரண்மனைக்கு நீங்கள் போயிடலாம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா அந்த விஷயத்தோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்லைங்க. இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா, ஐயா நீங்கள்லாம் பிராமணர்கள், அரண்மனைக்கு போகிறீங்க, அரண்மனைக்கு வர பிராமணர்களை அந்த ராஜா விஷம் கொடுத்து கொள்றதா கேள்விப்பட்டேங்க, எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்ல, இந்த விஷயம் சித்திரகுப்தா காதுக்கு போகவும் அந்த பிராமணர் இறந்து போனார் இல்லையா, அந்த கர்ம வினை கணக்கை அந்த அம்மா மேலே எழுதிடுறாரு. எப்படி வந்து ஒரு பாவம் சேருது பார்த்தீங்களா. அதாவது அந்த அம்மாக்கே நடந்த விஷயம் என்னங்கிறது முழுசாக தெரியாது. நம்மளுக்கே சரியாக தெரியாத ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய பாவ செயல் பார்த்தீங்களா. இப்படி தாங்க நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் நம்மளோட புண்ணிய கணக்கும் பாவ கணக்கும் மேலோகத்தை எழுதப்படுது. அதனால் நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதை நல்லா யோசி நிதானமாக செய்யுங்க. எந்த ஒரு பாவ செயலுக்கும் ஆளாயிராதீங்க. இந்த மாதிரி நல்ல கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க. எந்த ஒரு விஷயமும் நம்மளே தெரியாத போது தெரியாத ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. அது மிகப்பெரிய பாவ செயல். இன்றைக்கி இந்த கதை உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயும் நம்ம கதையில் சொல்கிற மாதிரி நல்ல விஷயத்தையே நினைங்க. நல்ல விஷயங்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கட்டும்.